ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எக்ஸாம்பிள் 3.17 சால்வ் த ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம 10th கான்செப்டில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டிகிரி வந்து 3 அப்படின்றதுனால நம்ம சிந்தட்டிக் டிவிஷனில் நம்ம போட்டுக்கலாம். 3, 2, 1, 0 ஸோ இருக்குது. ஸோ அதாவது டிகிரி வந்து 6 வயசில் இருக்குது. அதனால் கோஎஃபிஷியன்ட் மட்டும் பிக்கப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 - 3 - 33 இங்கே நினச்சி அப்படின்னா +35. இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், +1 + 35. சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதினீங்க வச்சுக்கோங்களேன், டோட்டல் நம்மளுக்கு அந்த ஆடோ 0. 1 + 35 = 36 ஆகிடுது. ஸோ -3 - 33 - -36. ஸோ 0 அதனால் உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கே வந்து 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆரம்பிக்கு வரும். ஸோ இங்கே 0 போட்டுக்கோங்க, 1. ஸோ 1 - 1 = 1. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து -2. ஸோ இந்த -2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து -2 மாறிடும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -35. இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு -35. இது வந்து 0 ஆகிடும். ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 35 இருக்கிறனால எனக்கு 7 5 - 35 அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். எதை ட்ரை பண்ணுறேன், இங்கே -2 இருக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் -5 அப்படின்றத ட்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இங்கே மறுபடியும் அகெயின் 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ -5 - 1 - -5. ஸோ உங்களுக்கு என்னாச்சு, -7. ரெண்டுத்து மட்டும் பண்ணுறீங்க, -5 - -7 +35 உங்களுக்கு என்ன அப்படினா 0. அகெயின் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் -7 ஆப்போசிட் சிம்பிள். ஸோ +7 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன 0 போடுவோம். ஸோ இங்கே 1 - 7 - 7 இங்கே வந்து 0. அப்புறம் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் அப்படி எடுத்தால் இதுதான் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ், அதாவது x - 1. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இங்கே +1 - -1 எடுக்கணும், -5 - +5 நம்ம எடுத்துக்கணும். இங்கே +7 - -7 = என்னதெல்லாம் 0 அப்படி நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபோர் இது எக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா -7 சைட் அப்புறம் +1 ப்ளஸ் இது -5 இங்கே வந்து நினச்சி 7. ஸோ தீஸ் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன், சரிங்களா? அப்புறம் நம்ம இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.